வணக்கம். மீனராசி, மீனராசியுடைய திருமண பொருத்தம். திருமண பொருத்தத்தை வரைக்கும் மீனராசிக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியுடைய கம்பேட்டபிலிட்டியை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீனத்துக்கு வந்து அதிக அளவில் ராசிகள் வந்து பொருத்தத்துக்கு எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நீங்கள் இப்போ பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. மீனம் வித்து மேஷம். மீனராசிக்கு அடுத்த ராசியே மேஷம். அது ஜலராசி, இது அக்னி. அக்னியும் இந்த நீரும் வந்து ஒத்து போகுமா, நல்ல ஒரு அன்யூன்யமான உறவை ஏற்படுத்துமா, வித்தியாசமான எனர்ஜி ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. அதனால் இது பெருசாக வந்து அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கறது கிடையாது. ஸோ மீனம் வந்து மேஷத்தை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம். சுக்கரனுடைய ராசி, குருவுடைய ராசி. ராசிநாதர்களுக்கே வேறு வேறு எனர்ஜி லெவலில் இருக்கும். இது என்ன ஆகுது, நான் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த சுக்கரனுடைய ரிஷபத்தையோ இல்லை துலாமையோ கல்யாணம் பண்ணால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அந்த ஆப்போசிட் பிளானட்டுடைய எனர்ஜி ஃபார்மில் இருக்கிறதுனால இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை இவங்களுக்கு அது புரியவே புரியாது. அதனால் கிளாஷஸ், அதனால் இந்த செப்பரேஷன் வரைக்கும் கொண்டு போகிற ஐடியா. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டால் ஒரு உறவு பந்தம், திருமணம் அதையும் வாழ்க்கை துணை அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு லாங் டேர்ம் லைஃப். நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து பொருந்தாத ராசிகளை இணைக்கும் போது என்னாகனா, தினம் தினம் வருத்தத்தை வந்து ஒரு காலம் வரைக்கும் சகிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வெறுப்புகளுடைய உச்சம் போகும்போது தான் பிளவுகள் ஏற்படுது. ஸோ மீனம் இந்த பக்கம் ரிஷபம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மீனம் வித்து மிதுனம். மீனராசிக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நழுவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மீன் சிம்பிளாக இருக்கிறதால அப்படி தான் இருப்பாங்களான்னா, எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக மீனம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இதில் மிதுனத்துக்கும் அந்த தன்மை உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெட்டை புத்தி இருக்குது. ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்ற ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மீனமும் வந்து எப்போ வந்து நம்ம வந்து இதில் இறங்கலாமா இல்லை வெளியே வந்துடலாமான்ற ஒரு கொள்கையிலே இருக்கிறதுனால, இரட்டைப்படை ராசிகள் ரெண்டு ராசியுமே இருக்கிறதுனால இதை ரொம்ப பெரிய நல்ல கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில சமயத்தில் ஒரு நியூட்ரல் மேட்சிங்கில் கொண்டு வந்துடலாம். குருவும் புதனும் வந்து பொதுவாக நண்பர்கள் கிடையாது. ஸோ எல்லா வகையிலையும் இது ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் சொல்ல முடியாது. இன் ரேர் கேஸ் வயதை பொறுத்து, ஒரு 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 சில பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். மீனம் கடகம் இதுதான், அதாவது மீனத்துக்கு முதல் ராசி நல்ல பொருத்தம், செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா கடகம். கடகராசி மீனராசி பொருத்தம் நல்லாயிருக்கு. இதில் சில பேருக்கு நெகட்டிவ் நடந்திருக்கு, அது வந்து அவங்களோட நட்சத்திர பொருத்தம், தசாபுத்தி, ஜாதகத்தை பொறுத்து. பொதுவாக ராசிகளுடைய பொருத்தத்தில் மீனம் கடகம் மெர்ஜ் ஆகும். அடுத்து மீனம் சிம்மம். இப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் அஞ்சாவது ராசி இப்போ சிம்மத்தை பார்க்குறோம், மேட்ச் ஆகாது. சஷ்டாங்க ராசி. ஸோ இது வரைக்கும் பார்த்த மேஷம் முதல் சிம்மம் வரைக்கும் கடகம் மட்டும்தான் ஒரு ரெக்கமெண்டட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் ராசிகளில். மிதுனம் வந்து ஒரு ரொம்ப ரேர் கேஸ், சிம்மம் பொருந்தாது. கன்னி, மீனம் கன்னி, இது ரொம்ப நல்ல ஒரு ஈர்ப்பை கொடுக்குமானா, ஈர்க்கக்கூடிய ராசிகள் இது கிடையாது. ஒரு அட்ராக்ஷன், ஒருத்தரை பார்த்தா பிடிக்குது, ஒருத்தரோட பேசினா பிடிக்குது, பழகினா பிடிக்குது, அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து மீனம் கன்னி கொடுக்கறது கிடையாது. நியூட்ரல் சமசப்தமம், நான் என் வழியில் கரெக்டாக இருப்பேன், நீ உன் வழியில் கரெக்டாக இருக்கு, நீ என்ன செய்யோ நீ செய்வோம், கடமையை செய், நான் என் கடமையை செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கோட்பாடுகளோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ராசிகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சில கேஸில் மட்டும்தான் அதை மேட்ச் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க முடியும். நல்ல மேட்சிங் கம்பேட்டபிலிட்டியில் மீனத்துக்கு கன்னியை உடனே செலக்ட் பண்ணி கொடுத்துட முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், மீனம் துலாம் ஒத்து போகாது. ஏழு ராசிகளில், மேஷம் முதல் துலாம் வரைக்கும் இருக்கிற ஏழு ராசிகளில் உங்களுக்கு ராசியுடைய பொருத்தத்தில் கடகம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. இந்த கன்னி மிதுனம் வந்து மத்தியமமாக இருக்குது, மீன் ராசிக்கெலாம் பொருந்தலை. மீனமுக்கு விருச்சிகம் பொருத்தமாக இருக்கும். மீன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே செலக்டட். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் குரு ஒத்துப்போகும். ஜலராசி அங்கேயும் ஜலம், அதாவது வாட்டர் நீர் ராசி ஒத்துப்போகும். அதே மாதிரி 1 & 9 ராசியுடைய எண்ணிக்கையில் இங்கே வந்து 1 & 5 அதுவும் ஒத்துப்போகும். தனுசு ராசி மேட்ச் ஆகுமா? மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஒரே ராசி நாதன், அதனால் மேட்ச் ஆகிடுது. 1 & 4 அங்கே 1 & 10 அதனால் மேட்ச் ஆகிடுது. ஆனால் நெருப்பு ராசி நீர் ராசி அங்கே மேட்ச் ஆகலை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நியூட்ரல் பாதி விஷயம் ஒத்து போயிடுதுங்க எங்களுக்குள்ளே. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஒத்துக்க மாட்டுறார், இந்த விஷயத்தில் அவங்க ஒத்து வர மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ 100% ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா நட்சத்திர பொருத்தம், அந்த தசாபுதி பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். மீனத்துக்கு மகரம் ஒத்து போகுமா? சில கேஸில் ஓகே, 100% சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது லைஃபுடைய டோட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, இது ஒரு எனர்ஜி தானே, ஒரு ராசிங்கிறது ஒரு எனர்ஜி. ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல், அவங்களுடைய சொல், அவங்களுடைய வினைகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே இன்னொருத்தர் அது பாதிக்குது, நல்ல பாதிப்பு கெட்ட பாதிப்பு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மீனம் மகரம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லிட முடியாது. அந்த விருப்பங்களை வந்து வெளிப்படுத்துகிற விதம்,
செயல்படுத்துகிற விதம், செயலாக்குற விதம், இதெல்லாம் வந்து நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். மீனம் கும்பம் அதுவும் அதே ஸ்டேட்டஸ் தான். மீனம் மகரம் மீனம் கும்பம்லாம் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். பொருத்த நிறைய பார்த்தோம், எனக்கு வரனே கிடைக்கல, இப்போ மகரம் தான் வந்திருக்கு, கும்பம் தான் வந்திருக்கு, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பட்சத்தை கன்சிடர் பண்ணலாம். ஜாதகத்தை பார்க்கலாம், தோஷம் இல்லாமல் இருக்கா, தசா புத்திலாம் நல்லா இருக்கா, அப்போ கன்சிடர் பண்ணலாம். எடுத்த உடனே மகர ராசி எடுத்து மேட்சிங் பண்ணிக்கலாம், கும்பத்தை எடுத்து மேட்சிங் பண்ணிக்கலாம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ராசிநாதர்களுடைய ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ராசி அல்லது நட்பு ராசிகள்லாம் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள்லாம் வித்தியாசமான எண்ண உணர்வுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. நீ சௌக்கியமானா நான் சௌக்கியம், அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்த்து தான் ஒரு பொருத்தத்தை எடுத்துக்கணும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை பிறந்திருந்தால் அந்த பொருத்தத்தை வந்து இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறது நல்லது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருமண பொருத்தம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த திருமண பொருத்தம் வந்து வெறும் ராசி அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுமா அப்படி கிடையாது. ராசியை தாண்டி இதுக்கு வந்து சில சூட்சமங்கள் இருக்குது, நட்சத்திர பொருத்தம் இருக்குது. அதாவது ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்துடைய பொருத்தம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் டீப்பாக கவனிச்சிக்கணும். அதை பற்றின வீடியோ அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பொருத்தம், லக்ன பொருத்தம். நிறைய பேர் கேட்ட கேள்வி, காமனான கேள்வி என்னென்னா, ராசியை வந்து நம்ம லக்னமாகவும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கன்னி லக்னம்னா அதுக்கும் இது பொருந்துமா, இப்போ சிம்ம லக்னம்னா அதுக்கு பொருந்துமா, தனுசு லக்னம்னாலும் அது பொருந்துமானா, எஸ் பொருந்தும். ஸோ நீங்கள் எந்த ராசியை பார்க்குறீங்களோ அதுக்குள்ள லக்னத்தையும் அதை நீங்கள் பொருத்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தது மூணாவது பொருத்தம், மெயினாக தசா புக்திகளுடைய பொருத்தம். தசா சந்தி இருக்கா, சனி தசையோட சனி தசை சந்திக்கிற மாதிரி வாழ்க்கை தொழில் வருமா, சுக்கரன் சுக்கரனை சந்திக்கிற மாதிரி வருதா, ராகு ராகுவோட சந்திக்கிற மாதிரி வந்தால் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு என்ன நடக்கும் தெரியுமா, இனிஷியலாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் பண்ணுற வயசு வந்து ஒரு 25 வயசுன்னு வச்சுப்போம், 25 வயசில் தசா சந்தி இருக்காது. பட் போக போக ஒரு 35, 40, 42 அந்த தசா சந்திக்கிற மாதிரி வந்துடும், முன்னும் பின்னும் போகும். அப்போ கூட அது பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓரளவு ரீட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்படி தான் நீங்கள் வந்து பொருத்தத்தை பார்த்துக்கணும். தோஷத்துக்கு தோஷத்தை மேட்ச் பண்ணிக்கணும், தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகத்தை மேட்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிக்கணும். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சிலது நல்லிஃபைடு நிவர்த்தி ஆகிற தோஷங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹாரோஸ்கோப்பை ராசி சக்கரம் மட்டும் பார்க்காம நவாம்ச சக்கரம், அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிவிஷன் 9 சொல்கிறோம், D9 உங்களுடைய அம்ச சக்கரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தை புக்கில் இருக்கும், அதை வந்து நவாம்சம்னு சொல்கிறோம். அந்த அம்ச சக்கரத்துடைய பொருத்தமும் பார்த்துக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டாக அந்த மேரேஜ் மேட்சிங் கம்பேட்டபிலிட்டியை கொடுத்துரும். ஒரு வேளை ராசி சக்கரத்தில் வீக்காக இருந்தால் கூட நவாம்சம் நல்லா இருந்ததுன்னா பலம் பேசும். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஒரு வேளை ஹாரோஸ்கோப் வேணும், மேரேஜ் மேட்சிங்க்கும் வேணும், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கிளியராக வேணும், நான் நட்சத்திரம் வேணும், என்ன சாரம் வேணும், என்ன தசாபுக்தியுடைய கேல்குலேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.